எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நம்ம கேரளா சமையலில் ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்வீட் ஸ்நாக்ஸ் தான் பண்ணி எடுக்க போகிறாங்க. அவல் விளைச்சது ரொம்ப ஈஸியாக பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 5 நாள் 6 நாள் வரைக்கும் கெடாமல் இருக்கும். எப்படி செய்கிறேன்னு பார்த்துட்டு வரலாம். பாருங்க, அதுக்காக 1/4 கிலோ அவல் எடுத்து வச்சிருக்கு. ப்ரௌன் அவல் தான் நான் எடுத்திருக்கு. ஒயிட் அவலோட ப்ரௌன் அவல் தான் எப்போவுமே டேஸ்டியும் ஹெல்த்தியுமாக இருக்கும். அதனால இந்த ப்ரௌன் கலர் அவலே எடுக்கிறதுக்கு பார்த்துக்கோங்க. இது நம்ம ஒரு டைம் சூடு பண்ணி எடுத்துக்கலாம். வறுக்க வேண்டியதில் ஒரு 3-4 நிமிஷம் மிதமான சூடில் நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. இது ரொம்ப நாள் முன்னாடி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால இதுக்குள்ளே கொஞ்சம் ஈர அடித்த மாதிரி இருக்கும். அது போகிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி சூடு பண்ணுறேன். அவல் விளைச்சது வந்து ஒரு 5-6 நாள் வரைக்கும் கெடாமல் இருக்கும். அதுக்காக இந்த அவல் வந்து கொஞ்சம் ஈரெல்லாம் போய் இதே மாதிரி கொஞ்சம் சூடு பண்ணி எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். ஆறட்டும். இப்போ பாருங்கள், வெல்லம் வந்துட்டு 300 கிராம் நான் எடுத்திருக்கு. கொஞ்சம் அதிகமாக இனிப்பு வேணும் அப்படின்னா நீங்கள் அதிகமாக சேர்த்திக்கோங்க. இதில் வந்துட்டு 1/2 கப் தண்ணி ஊற்றிட்டு இது நம்ம இப்போ மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். உருக்கி எடுத்துக்கலாம். உருகினதுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டியதில்லை. கொதிச்சிருச்சுன்னா ரொம்ப திக்காகி போயிடும். கம்பிப்பதம் அந்த மாதிரி எதுவுமே வேண்டியதில்லை. கொஞ்சம் 1/2 கப் தண்ணி ஊற்றி நல்லா கொதித்து அந்த வெல்லம் ஃபுல்லாக இதுக்குள்ளே கரைஞ்சதுக்கு அப்புறம் உடனே தீ வந்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் வச்சு இது கட்டி ஆகிறதுக்கு விடாதீங்க. போதும், ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், அடுத்தது வந்து தேங்காய். 2 கப் தேங்காய் தான் இந்த அவலுக்காக நான் எடுத்திருக்கு. டேஸ்ட்டுக்காக, நல்ல மணத்துக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் போட்டுக்கோங்க. இது வந்து நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். கூடவே வந்துட்டு கருத்தேள் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கு. கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் டேஸ்ட்டாக இருக்கும். 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை, இது வந்துட்டு மாற்றி வச்சுக்கலாம். அது வறுத்தெடுக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் பாருங்கள், அடி கட்டியான ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு நம்ம உருக்கி எடுத்து வச்ச அந்த வெல்லம், அது ஒரு ஸ்ட்ரெயினரில் நல்லா அரிச்சு ஊற்றிக்கோங்க. அழுக்கு எதுவுமே வராத மாதிரி, கல் எதுவுமே படாத மாதிரி அரிச்சு ஊற்றிக்கோங்க. தீ வந்துட்டு கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு எடுத்து வச்ச அந்த 2 கப்பு தேங்காய் அதுக்குள்ளே போட்டு நல்லா இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேங்காய் வந்து ஈரம் இருக்கக்கூடாது. ரொம்ப பச்சையாக இருக்கிற தேங்காயாக இருந்தால் நீங்கள் வந்து தேங்காய் வந்து முதல்ல கொஞ்சம் சூடு பண்ணி அந்த ஈரப்பதம் போனதுக்கப்புறம் இந்த வெள்ளத்துக்குள்ளே போட்டுட்டு இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ எடுத்தது கொஞ்சம் முத்தின தேங்காய் தான், அதனால ரொம்ப ஈரம் இருக்காது. இப்போ இதே மாதிரி அந்த தேங்காய் வெள்ளத்துக்கூட நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த தேங்காயில் வெள்ளம் ஃபுல்லாக அப்சோர்ப் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச அந்த அவல் இதுக்குள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எடுத்து வச்சு அந்த ஏலக்காய் வந்து நான் கொஞ்சம் சர்க்கரையோடு சேர்த்து பவுடர் பண்ணி எடுத்திருந்தேன், அதுவும் இப்போ வந்து இதுக்குள்ளே போட்டு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த தேங்காயோ ஜாகரியோட அந்த கூட்டு வந்து இந்த அவல் ஃபுல்லாக பிடிக்கிற வரைக்கும், நல்லா அப்சோர்ப் ஆகிற வரைக்கும் ஒரு 2-3 நிமிஷம் கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். தீ வந்து நான் ஆஃப் பண்ணலை, தீ வந்து சிம்மில் தான் இருக்குது. கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. ஃபுல்லாக அப்சோர்ப் ஆனதுக்கப்புறம் தீ ஆஃப் பண்ணால் போதும். அவல் ப்ரௌன் அவலோட ரெசிபி ஆல்ரெடி ஒன்று நான் அப்லோட் பண்ணியிருக்கு. அவல் நினச்சதுன்னு சொல்லிட்டு அது ரொம்ப ஈஸியாக பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி அதுக்கு குக்கிங் எதுவும் தேவையில்லை. பார்க்காதவர் வந்துட்டு கண்டிப்பாக அது ஒரு டைம் பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், அவல் வந்து மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்துட்டு ஒரு கடாயில் இல்லை ஒரு சாஸ் பேனில் இதே மாதிரி ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. நெய் வந்து நல்லா மெல்ட் ஆகட்டும். நம்ம எடுத்து வச்ச அந்த பொட்டுக்கடலை அப்புறம் வந்துட்டு எள் இது ரெண்டும் இதுக்குள்ளே போட்டு நல்லா ஒரு டைம் வறுத்தெடுத்துக்கலாம். முதல்ல வந்துட்டு கடலை போட்டுக்கோங்க. அதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும் வறுத்தெடுக்கிறதுக்கு. நல்லா கிறிஸ்பியாக வறுத்துக்கோங்க. இது வந்து கொஞ்சம் நாளைக்கு இருக்க வேண்டியதாக, அதனால நல்லா கிறிஸ்பியாக வறுத்துக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் எள் போட்டுடலாம். எள்ளும் இதுக்குள்ளே போட்டு தீ வந்து கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா வறுத்ததுக்கு அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த அவல் மிக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுக்குள்ளே இது ஊற்றணும். ஊற்றினதுக்கு அப்புறம் மறுபடியும் மிக்ஸ் பண்ணலாம். இப்போ நம்ம ஊற்றின நெய் வந்துட்டு அவல் ஃபுல்லாக கோட்டார வரைக்கும் நல்லா ஒரு 2-3 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அவல் விளைச்சது வந்து ரெடியாக இருக்குது. இப்போ வந்து தீ எதுவுமே நான் ஆன் பண்ணலை, தீ ஆஃபில் தான் இருக்குது. இது ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ண மட்டும் போதும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மாற்றி வச்சுக்கோங்க. லைட்டாக சூடு இருக்குது, அது போனதுக்கப்புறம் நம்ம ஒரு டின்னுக்குள்ளே போட்டு அடைச்சி வச்சுக்கலாம்.
டூருக்கெல்லாம் போகும்போது ட்ராவலிங்கெல்லாம் போகும்போது எடுத்துகிட்டு போக முடிஞ்சால் நல்ல சூப்பரான ஒரு ரெசிபி தான் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது டீ கூடையும் ஈவினிங் ஸ்நாக்ஸாக யூஸ் பண்ணிடலாம். டீ கூட குடிக்கும்போது டீக்கு நீங்கள் சர்க்கரை போட வேண்டிய அவசியம் இல்லை, ஆல்ரெடி இதுக்கு நிறைய இனிப்பு இருக்குது. அதனால் இந்த ஒரு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் கேரளா சமையலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னும் ஒரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.